அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மாணவர்கள் பகா எண்கள் 1 to 100 வரைக்கும் உள்ளதில் எப்படி இந்த எலிமினேட் பண்ணுறது, அதாவது ஒரு எண்ணை பார்த்தோன்னே இது பகா எண் இல்லைன்னு கன்ஃபார்மாக எப்படி சொல்ல வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா. இப்போ 1 to 100 வரைக்கும் இப்போ நான் எண்கள் எழுதியிருக்கேன். இப்போ இதில் நம்ம முதல்ல சொல்ல வேண்டியது, 1 எண் வந்து பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல, சரியா? அதை முதல்ல நீக்கிடணும் அந்த லிஸ்ட்லேருந்து. அதற்கப்புறமா என்ன சொல்லணும் அப்படின்னா, பகா எண்களில் இருக்கிற ஒரே ஒரு இரட்டை எண் எது அப்படின்னா 2. அப்போ 2 தவிர இருக்கக்கூடிய அனைத்து இரட்டை எண்களையும் இந்த லிஸ்ட்லேருந்து நம்ம முதல்ல நீக்கிடணும். சரியா, இது 2 பாயிண்ட். இப்போ 3 பாயிண்ட்டு, 5 தவிர 5 முடியக்கூடிய எந்த ஒரு எண்ணும் பகா எண்ணாக இருக்க இயலாது, அதனால் அதையும் லிஸ்ட்லேருந்து நீக்கிடுறோம். சரியா, இப்போ அடுத்ததாக இங்கே இருக்க எண்களோட இலக்கங்களை கூட்ட சொல்கிறோம். அது 3 மடங்காக இருந்துச்சுன்னா அவற்றையும் நீக்க சொல்கிறோம். இது 4 பாயிண்ட். இப்போ முதல் வரிசை 1 to 10 வரைக்கும் 3 மடங்கு வந்து 3 தவிர, சரியா, 3 தவிர வந்து 3 இருக்குது. இப்போ அதை இந்த லிஸ்ட்லேருந்து நீக்கிடலாம். அடுத்து 11 to 20 வரைக்கும் இலக்கங்களை கூட்டும்போது 3 மடங்கு எது வருது அப்படின்னா எதுவுமே இல்லை, சரியா? அதனால் அந்த 4 அப்படியே இருக்கட்டும். அடுத்து 21 to 30 வரைக்கும் 3 மடங்கு இலக்கங்களை கூட்டணும்னா இது 3, இது 9, அதனால் அது 2 நீக்கிடுறோம். அடுத்த வரிசையில் இது 2 கூட்டினா 6, இது 2 கூட்டினா 12, அதனால் அது 2 நீக்கிடுறோம். அடுத்து இதில் எதுவுமே 3 மடங்கு இல்லை இலக்கங்களின் கூடுதல். அடுத்து இது 6, இது 12, அதனால் அது 2 நீக்கிடுறோம். அடுத்து இது 9, இது 15. அடுத்து இதில் எதுவுமே இல்லை. அடுத்த வரிசையில் இது 9, இது 15. அடுத்து இது வந்து 99. அதனால் 4 என்ன சொல்லணும் அப்படின்னா, இலக்கங்களின் கூடுதல் 3 மடங்காக வரும்போது அந்த எண்ணும் பகா எண்ணாக இருக்க இயலாது. இப்போ இதை தவிர இன்னும் ஒரு 3 எண்கள் இருக்குது, அதாவது முதல் 2 வரிசையை தவிர. இப்போ இதில் வந்து 4 இன்னும் அப்படியே இருக்குது. இதில் முக்கியமான 1 விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முதல் வரிசையை தவிர மீது அனைத்து வரிசைகளையும் பகா எண்கள் கண்டிப்பாக எந்த இலக்கங்களில் தான் முடிஞ்சிருக்கும் பார்த்தோம், 1, 3, 7, 9, சரியா? இதை தவிர முதல்ல எந்த இலக்கங்களில் முடிஞ்சிருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக பகா எண் இல்லைன்னு நம்ம சொல்லணும், சரியா? கண்டிப்பாக இந்த 4 இலக்கங்களில் தான் முடிஞ்சிருக்கும், 1, 3, 7, 9. அதுக்காண்டி அதில் முடிஞ்சிருக்க எல்லாமே பகா எண்ணு சொல்ல முடியாது, சரியா? ஆனால் பகா எண்கள் அந்த 4 இலக்கங்களில் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்ததாக இதில் இன்னும் 7 மடங்கு மட்டும் பார்ப்போம். இதில் இந்த 4 அப்படியே இருக்கிறதுல பாருங்கள், கடைசி 49, 7, 7, 49, 7, 11, 77, இந்த 2 எண்களையும் ஞாபகத்துக்கு சொல்லுங்கள். அதற்கப்புறமா கடைசி வரிசையில் முதல் எண், அதாவது 91, 13, 7, 91, சரியா? இப்போ நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், முதல்ல 1 வந்து பகா எண்ணும் இல்லை பகு எண்ணும் அல்லாத நீக்கிறோம். 2 தவிர அனைத்து இரட்டை எண்களும் பகா எண் இல்லை. 3, 5 தவிர 5 முடியக்கூடிய அனைத்து எண்களும் பகா எண்கள் அல்ல. அடுத்து 4, இலக்கங்களின் கூடுதல் 3 மடங்காக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து பகா எண்ணு சொல்ல முடியாது, அதையும் நீக்கிறோம், ஏன்னா அது 3 வகுப்படும். இறுதியாக வந்து ஒரு 3 எண்கள் மட்டும், அதாவது 49, 77, 91, இந்த 3 மட்டும் நீக்கிட்டேன்னா மொத்தம் நமக்கு 25 பகா எண்கள் 1 to 100 வரைக்கும் இருக்கும். இதிலிருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட உதாரணத்துக்கு 76 அப்படின்னா அது இரட்டைப்படை எண் கிடையாது, பகா எண் கிடையாது. அடுத்து 55, 5 முடியுது அதனால் கிடையாது, சரியா? 81, இலக்கங்களின் கூடுதல் 3 வருது அதனால் அதுவும் பகா எண் கிடையாது, சரியா? அடுத்து 19 அப்படின்னா அது பகா எண். இந்த மாதிரி சின்ன ஐடியா வச்சுட்டு முதல்ல எலிமினேஷன், அதாவது இது பகா எண் இல்லை அப்படிங்கிறத சொல்கிற அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம், சரியா? அடுத்து இதில்
10 20 வரைக்கும் எத்தனை பகா எண்கள், 11 20 வரைக்கும் எத்தனை பகா எண்கள், இப்போ 60 70 வரைக்கும் எத்தனை பகா எண்கள், இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒரு கோடு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா. இப்போ மொத்தம் வந்து முதல் இதில் 1 10 வரைக்கும் 4 இருக்குது. 4ங்கிறதுக்கு நான் என்ன குறிக்கிறேன், டிங்கிறது 4வது எழுத்து, அதனால் டி. அடுத்ததும் 4 இருக்குது அடுத்த வரிசையிலையும், இப்போ டி. அடுத்ததில் 2, 2 குறிக்கும் எழுத்து பி, அடுத்தும் பி. அடுத்து பி 3 இருக்குது, அதனால் சி. அடுத்து 2 இருக்குது பி, அடுத்து 2 பி, அடுத்து 3 சி, அடுத்து 2 பி, அடுத்து 1 ஏ. சரியா, இதை டிவி சேனல் மூலமாக ஞாபகத்துக்கு சொல்லலாம். இது வந்து டிடி, அதாவது நம்ம தூர்தர்ஷன், டிடி, பிபிசி, பிபிசி. சரியா, கடைசி வந்து நம்ம படிப்பு பிஏ. டிடி, தூர்தர்ஷன், பிபிசி, பிபிசி, பிஏ. இது சும்மா ஒரு கோட் வரும், ஏதாவது திடீர்னு ஒரு கொஸ்டின், இத்தனாவதுலேருந்து இத்தனாவது வரைக்கும் எத்தனை பகா எண்கள் அப்படின்னா, இல்லை ஏதாவது விட்டு போச்சுன்னா கூட நம்ம கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா. சரியா, நன்றி.